Hi friends, எல்லார் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல இன்னைக்கு நீங்க நான் செஞ்ச ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறீங்க. அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டை பாயில் பண்ணலாம். 8 முட்டை நான் எடுத்து இருக்கேன். நல்லா பாயில் பண்ணி அதோட அவுட்டர் ஷெல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து ரைஸ் எப்படி प्रिபெயர் பண்ண பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் கொஞ்சம் green chili, mint leaves, மல்லி இலை, உப்பு, peppercorn. நான் இங்க வந்து 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து இருக்கேன். அது நல்லா கழுவி 10 நிமிஷம் நான் ஊற வச்சிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய 5 லிட்டர் குக்கர் எடுத்து அதில அந்த ரைஸ் போட்டுறணும். ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த குக்கருக்கு முக்கால்வாசி தண்ணி ஊத்துணும். இனி இதில தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுறணும். நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த மின் லீவ்ஸ், மல்லி இலை, உப்பு, பெப்பர் கார்ன், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வேக விடணும். உக்கா வேவில் வந்து அது ஊற்றி எடுத்துடணும். இனி சிக்கன் 1 கிலோ எடுத்து அது நல்லா வாஷ் பண்ணி வச்சிடணும். ஒரு பெரிய குக்கர் எடுத்து அதில் சிக்கனை போட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 பே லீவ்ஸ், 1 டீஸ்பூன் சால்ட்டு, டர்மரிக், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கு ஒரு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடணும். ஊற்றுனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பே லீவ்ஸ், டர்மரிக் அண்ட் சால்ட் போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வைக்கணும். வேக வச்ச சிக்கனும் அதோட தண்ணி மாற்றிடணும். வேக வச்ச சிக்கனில் நம்ம சிக்கன் 65 ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த சிக்கனை எல்லாத்தையும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் பொறிச்சு எடுத்துடணும். இப்போ நம்ம எல்லா சிக்கனும் பொறிச்சு எடுத்துருக்கோம். இனி சிக்கன் கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 6-8 க்ரீன் சில்லிஸ். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம நல்லா சின்னதாக நறுக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சிடணும். அதோட சேர்த்து கறிவேப்பிலையும் மல்லி இலையும் எடுத்துடணும். இனி ஒரு பெரிய கடாய் எடுத்து அதில் நம்ம முன்னாடி பொறிச்சு வச்சுருக்கோல்ல அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், மல்லி இலை போட்டு அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம போட போகிறோம். வெங்காயத்தோடு சேர்த்து க்ரீன் சில்லிஸும் போடுறோம். இது எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுடணும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நல்லா சால்ட் பண்ணணும். நான் வந்து சிக்கன் மசாலா இங்கே ஆச்சி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 50 கிராம்ஸ், 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 50 கிராம்ஸ் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். அந்த சிக்கன் ஸ்டாக்கையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இனி இதில் நம்ம வந்து பொறிச்சு வச்சுக்கின சிக்கனை ஆட் பண்ணணும். இனி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு எல்லா மசாலாவும் சிக்கனும் நல்லா பிளெண்ட் ஆகணும். நம்மளோட சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எப்படி லேயர் பண்ண போகிறத பார்க்கலாம். ஒரு பெரிய பேஸ் இருக்கிற ஒரு 5 லிட்டரோட பேன் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு ரைஸ் ஒரு பேஸ் போட்டுடணும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சிக்கன் கறி அதுக்கு மேலே ஒரு லேயராக போட்டுடணும். பீசஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். லாஸ்ட் லேயரில் கொஞ்சம் அதிகமாக பீசஸ் போட்டுடுங்க. இனி இதில் ஒரு 2-3 டீஸ்பூன் கீ ஊற்றணும். நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு லேயர் ரைஸ். சேம் ப்ராசஸ், ஒரு லேயர் கறியை போட்டுடணும், அப்புறம் கீயை போட்டுடணும். நெக்ஸ்ட் லேயர், இனி இந்த லேயரில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற அந்த முட்டை அதுக்கு மேலே வைக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் நெய். இனி இது ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கணும். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
நல்ல மாய்ஸ்டான பிரியாணி, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு. அதோட சேர்த்து ரைத்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.